ஹிஜாப் விவகாரத்தில் தீர்ப்பளித்த கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிவதற்கு அம்மாநில அரசு தடை விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடை செல்லும் என தீர்ப்பளித்தது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் ஹிஜாப் தடைக்கு எதிராக மதுரை கோரிப்பாளையத்தில் கடந்த 17ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் ரஹமத்துல்லா ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவியதை அடுத்து ரஹமத்துல்லா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மதுரை மாவட்ட தலைவர் அசன் பாஷா, மாவட்ட துணை செயலாளர் ஹபீபுல்லா ஆகிய மூன்று பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தன. இந்நிலையில் ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகளுக்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கிய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உத்தரவிட்டுள்ளார். நீதிபதிகளுக்கு மிரட்டல் விடுப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்றும் தேச விரோத சக்திகள் வளராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார்.